வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆனா அத்தை எங்க போனாங்கன்னே தெரியலங்க. அதான் மித்ரா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏமா மித்ரா, எப்பமா வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சத்த. ஆமா அத்தை, நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க வர்றதுக்கு இம்புட்டு நேரம் ஆனது, நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தேம்மா. ஆமா, இவ்ளோ நேரம் நீங்க எங்கடா போயிருந்தீங்க? இல்லம்மா, நாங்க புது வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்க போயிருந்தோம், அதுல தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன அருண், அவந்திகா, ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஆமா பாட்டி. அருண், ஓடி போய் பாட்டிக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வந்துடு. சரிம்மா. அப்படி என்ன சாமான்டா வாங்குனீங்க? இங்க பாட்டி, இங்க பாட்டி, நான் சொல்றேன். நாங்க போய் புது டிவி, புது சோஃபா, புது ட்ரெஸ்ஸிங் டேபிள், புது பெட்டு, அப்புறம் அம்மா மாடுலர் கிச்சன் கேட்டாங்களா, அதையும் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. அம்மாடி, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்குடா. எவ்வளோடா செலவாச்சு? அதுவாமா, அதெல்லாம் ரொம்ப எல்லாம் இல்லம்மா. யாருக்குமா செய்ய போறோம், நம்ம வீட்டுக்கு தானம்மா. விடுமா, அதுக்கு இல்லடா, வீடு கட்டுறதுக்கே இம்புட்டு செலவாகுது. அப்ப இவ்வளோ சாமானும் வாங்கறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? அதுவாமா, அது ஒரு 1.5 லட்சம் ஆச்சுமா. 1.5 லட்சமா? ஐயோ, ஏண்டா இப்படி பண்றீங்க? இங்க யாரு நான் சொல்ற பேச்ச கேக்குறாங்க? சரி சரி, அது எப்ப வரும் நம்ம வீட்டுக்கு? அதுவா பாட்டி, ஒரு 10 டேஸ்ல வந்துடும் சொன்னாங்க பாட்டி. டேய், வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையாடா? நாளைக்கு போய் ஐயரை பார்த்து கிரக பிரவேசத்துக்கு நாள் குறிச்சிட்டு வாடா. ஆமாங்க, அத்தை சொல்றதும் கரெக்ட் தான், நாள் ஆகிட்டே போகுது. நீங்க போய் நல்ல நாள் குளிச்சிட்டு வந்துருங்க. சரி மித்ரா, நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நேரம் ஆயிடுச்சு அத்தை, வாங்க போய் சாப்பிட்டு தூங்கலாம்.